ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தெனையரிசியில் வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு கப் தெனையரிசி, கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, ரெண்டும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் ஊற விட்டுக்கலாங்க. இது ஊற டயத்தில் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, எந்த அளவுக்கு நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகு எடுத்துக்கோங்க. அதே அளவு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கறதுனால அங்கங்கே வாயில் கடிப்படாது, குட்டீஸ்லாம் அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. மழை நேரத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா சளி இருமல் கூட சரியாயிடுங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம ஒன்றும் பதியமாக அரைச்சி வச்சுருக்குறோம் பாருங்கள், மிளகு, சீரகம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ரொம்பவே வாசனையாக இருக்குங்க இந்த பொங்கல். ஏன்னா நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சமாக அரைச்சிருக்கோம், மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் வறுத்தெடுத்த பிறகு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிற அரிசி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு தண்ணி விட்டுக்க போகிறோம். 1 கப் அரிசிக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா சும்மாவே சாப்பிட்டுக்கலாங்க, அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தினை அரிசியில் வந்து நம்ம வேறு எது செஞ்சு கொடுத்தாலும் அதில் வந்து ஒரு டேஸ்ட் இருக்காது, அதனால் அவ்வளோ விரும்பி சாப்பிட்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மூடி போட்டு 4-5 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, 4-5 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தினை அரிசியில் பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நெய் விட்டு அப்படியேவும் ஊட்டி விடலாங்க. குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இது சூடாக இருக்கும் போது பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சாதாரண வெண்பொங்கலே தோத்துரும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. கடைசியாக நெய்யில் முந்திரியை வறுத்து அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தினை அரிசியில் டேஸ்ட்டான ஒரு வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.